சமாரம்பாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறைய மென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத கதீக்ஷேம் ஸ்ருதி சரசி விதிதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமொழி பக்தி ரூபா ஸ்ரீ விஷ்ணு சஹாமஸ்தோத்திரம் ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது உயர்ந்த தர்மம் எது என்ற கேள்விக்கு விடையாக பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று கூறின பீஷ்மாச்சாரியர் தொடர்ந்து பகவானுடைய திருநாமங்களைச் சொல்லி யுதிஷ்டரருக்கு அந்த தோத்திரத்தை உபதேசிக்கிறார் என்று பார்க்கிறோம் அதிலே அமைந்துள்ள திருநாமங்கள் அத்தனையும் பகவானுடைய பெருமைகளை எல்லாம் நன்றாக விளக்கும்படியாக அமைந்திருக்கிறபடியினாலே அவற்றிற்கு ஆச்சாரியர்கள் அற்புதமான விளக்கங்களை அருளை செய்திருக்கிறார் அந்த ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை அடியொற்றி நாமும் விளக்கங்களை பார்க்கிறோம் இன்றைய தினம் முதன் முதலிலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமமான பீம பராக்கிரமஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம் கீழே திருநாமம் பீமஹா என்ற திருநாமமாக சென்றது பயங்கரமானவர் என்பது பயங்கரமானவர் மட்டுமல்ல அவருடைய செயலும் பயங்கரமானது பராக்கிரமம் என்னால் பிறரை ஆக்கிரமித்தல் பிறரை ஆக்கிரமித்தல் என்னால் பிறரை ஒன்றுமில்லாமல் செய்தல் பர ஆக்கிரம அதுதான் வீரத்திலே ஒரு வகை அது அதாவது வீர தீர பராக்கிரமம் என்று சொல்லுவார்கள் வீரன் என்னால் என்ன எதிரிகள் தன்னிடத்தில் வந்தால் சண்டையிடுகிறவன் வீரன் தீரன் என்னால் என்ன எதிரி இடத்திற்கு தானே சென்று தாக்குபவன் தீரன் பராக்கிரமன் என்னால் என்னன்னா அப்படி சென்று தாக்குகிற பொழுதும் அதனால் ஏதும் தீங்கு விளையாதபடிக்கு தன்னுடைய எதிரிக்கே தீங்கு விளையும்படி அப்படி யுத்தம் செய்கிறவன் பராக்கிரமசாலி அப்ப வீரன் தீரன் பராக்கிரமன் என்னால் இப்படி படிப்படியாக கொள்ள வேண்டும் இங்கே அந்த பராக்கிரமத்தை எப்படி காட்டுகிறார் பகவத் பகவத்பாதர் என்னால் அசுராதீனாம் பயகேது பராக்கிரம அசிய அவதாரேஷு இது பீம பராக்கிரம அதாவது அவதாரங்களில் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினவன் எப்படின்னு கேட்டான் அசுராதி நாம் பயகேதுஹூ அசுரர்களையெல்லாம் பயப்படும் செய்படி செய்து அவர்களையும் வென்றவன்வன் இந்த அசுரர்களையெல்லாம் யுத்தத்திலே தோற்கடித்திருக்கிறான் பகவான் என்று பல புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயினாலே அவதாரேஷு அதையும் அவதாரங்களிலே அவன் அப்படியெல்லாம் செய்தான் என்ன பார்க்குறோம் அவதாரங்களிலே என்ன அப்படினா ராவணன் என்கிற ராட்சசனை அழித்தான் இரணிகஜபபு என்கிற அசுரனை அழித்தான் என்னால் அங்கெல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான் அல்லவா அது அதைத்தான் அர்த்தமாக பட்டர் காட்டுகிறார் அந்நேஷ்வபி ஜகதகித நிறத்தேஷு ஹிரண்யாதீஷு பீம பராக்கிரமா அந்நேஷு என்னாலன்னா பிரத்திய பிறர் பகவானுக்கு அடிமைப்பட்டவர்களாக இல்லாதவர்கள் அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் ஜெகதகித நிறத்தேஷு இந்த உலகத்திற்கு தீங்கு விளைவிப்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உலகத்தை எப்படியாவது துன்புறுத்த வேண்டும் என்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் ஹிரண்யாஜிஷுன்னு சொல்கிறார் இரண்யன் முதலானவர்கள் என்று சொல்லான்னு ஹிரண்ய இரண்ய்சன் ராவணன் கும்பகர்ணன் இன்னும் கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் எத்தனை பேர் உண்டோ தந்தபக்திரன் சிசுபாலன் எத்தனை பேர் அவர்கள் எல்லாரும் அசுராவேஷம் தான் ஆயினாலே அந்நேஷோ அப்பி ஜகத அகித நிறத்தேஷோ உலகத்திற்கு தீங்கு விளக்கக்கூடியவர்களை ஹிரண்யாதிஷு அந்த ஹிரண்யன் முதலானவர்களுக்கு பீம அச்சத்தை விளைவித்தவர் என்று அர்த்தம் காட்டுற ஆனால் இங்கே ஒரு சின்ன கேள்வி எழுலாம் சில பேருக்கு எம்பெருமான் பயத்தை விளைவிக்கிறான் மற்றவருக்கு அருள் புரிகிறான்னு சொல்லலாமா அது எம்பெருமானுடைய நடுநிலைக்கு கேடு அல்லவா அவன் தேவானாம் தானவானான் சாமானியம் அதிதெய்வத்தம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது எல்லாருக்கும் அவன் பொதுவாக இருக்க வேண்டியவன் ஏன் சிலரை அழிக்கிறான் சிலரை வாழ்விக்கிறான் என்று கேள்வி எழுகிறது அல்லவா அதற்கு கீழ்த்திருநாமத்திலேயே ஒரு கோடி காட்டினார் என்ன காட்டினான்னா சஹாஹி அனாத்மனியின் அனாத்மனி நாம் ஹிதபுத்தியா சத்ருவதாவயதே என்று சொன்னார் அதாவது அவர்களெல்லாம் அடிமையாகி உய்யாதவர்கள் பகவானை பற்றி உஜ்ஜீவனத்தை அடையாதவர்கள் அவர்கள் விஷயத்திலும் ஹித புத்தியின் காரணமாகத்தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகளை செய்கிறான் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தண்டனைகளை செய்கிறான் என்று அருளி செய்தார் பராசர பட்டர் அதை இந்த திருநாமத்தில் இன்னும் கூட விவரிக்கிறார் அதாவது அசுர ராட்சசர்களுக்கு பயங்கரமாக இருக்கிறான் பகவான் என்று சொல்லலாமா என்று கேட்டால் சொல்றார் பாருங்க பயமப்பி அனுகிரகாயேவா அந்த அதுராற்றல்களை பயப்படுத்துவதும் கூட அவர்களுக்கு இவன் பண்ணக்கூடிய அனுகிரகத்தான் என்கிறான் பயப்படுத்துவது எப்படி அனுகிரகமாகும் என்னால் இப்படி பயப்படுத்தினால் அவர்கள் திருந்தி நல்லவர்களாவதற்கு உண்டு அல்லவா அவர்கள் நல்லவர்களாகவதற்கு ஆக்குவதற்காகத்தான் இப்படி அவர்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறான் அதற்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் என்ன செய்கிறான் என்னால் அதற்கும் உதாரணம் காட்டுகிறார் பராசர பட்டல் யதா உன்மாதினோ நிகலாதி நிகிரகா தசிய தத் பாத்யானாம் ச அனுகிரகா என்று காட்டினார் பயப்படுத்துறதும் அனுகிரகந்தான் அந்த மாதிரி இவாளெல்லாம் பண்ணினான்னு கேட்டான் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் உன்மாதினஹா அதாவது பித்து பிடித்தவன் பித்து பிடித்தவன் என்ன செய்வான் என்று தெரியாது அதுவும் அவன் கையில் ஒரு கத்தி வேற கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு பைத்தியத்தனுடைய கையில் கத்தி கிடைத்து விட்டதால் அந்த கத்தியை கொண்டு என்ன பண்ணும் தன்னையே கொள்ளுமா பிறரை குத்துமா என்ன தெரியும் அப்படிப்பட்டவனை என்ன பண்ணுவார்கள் என்றால் அது சொல்கிறார் நிகழாதி நிகிரஹா அவனை விலங்கிட்டு வைக்க வைப்பார்கள் கயிற்றில் கட்டி வைப்பார்கள் ஒரு இடத்துல ஐயோ அவனை கட்டி வைத்து விட்டார்களே என்று நினைக்கக்கூடாதான் ஏனென்றால் அது கட்டி வைப்பது எதற்காக அவன் தனக்கும் தீங்கு விளைவித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக அதே போல அவனால் மற்றவர்களுக்கும் தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்காக அப்படி நன்மையை செய்வதற்காகத்தானே அவனை கட்டி வைக்கிறார்கள் ஒரு பைத்தியத்தினுடைய கையில் கத்தி இருந்தால் எப்படியாவது அந்த கட்சியை அவன் கொடியிலிருந்து பிடிக்கி போட்டு விட வேண்டும் கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தன்னையும் குத்திக்கொள்வான் ஏன்னா பைத்தியம் ஆயிற்று என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தன்னையும் குத்திக்கொள்வான் பிறரையும் குத்துவான் அதுபோலத்தான் பகவான் என்ன பண்ணுகிறான் இந்த அசுர ராட்சசர்கள் இவர்களுக்கும் முதல்ல தன்னை வந்து அடைவதற்கு உபயோகப்படட்டும் என்று தான் கத்தியை சரீரத்தை கொடுத்தான் ஆனால் இந்த சரீரத்தை கொண்டு அவர்கள் மேலே மேலே பாவங்களை செய்வதை பார்த்த உடனே பகவான் என்ன நினைக்கிறான் இந்த சரீரத்தை கொண்டு இவன் தனக்குன்னு தீங்கு விளைவித்துக் கொள்கிறான் பிறருக்கும் தீங்கு விளைவிக்கிறான் அதனால் என்ன பண்ண வேண்டும் இவனை இவனுடைய இவனிடத்திலிருந்து இந்த சரீரத்தை விட வேண்டும் என்று நினைத்துத்தான் அவனை வதம் பண்ணுகிறான் ஆயினாலே அதுவும் கூட அவனிடத்தில் நன்மை கருதி செய்யப்பட்ட செயலை தவிர அது அவனிடத்தில் விரோதத்தாலியோ தீமை கருதியோ செய்யப்பட்ட செயலல்ல ஆக அதுர ராட்சர்களை பகவான் அழிப்பதும் கூட அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் என்று அதைத்தான் இந்த இடத்துல பராசர பட்டர் மிக அழகாக உதாரணம் காட்டுகிறார் உன்மாதினஹா நிகழ நிகிரஹா என்று பைத்தியம் பிடித்தவனுக்கு எப்படி விலங்கிட்டு வைக்கிறார்களோ அதுபோலத்தான் பகவானும் செய்கிறான் என்று அதை சொன்னார் அழகான பீம பராக்கிரமஹா என்கிற திருநாமத்திற்கு இப்படி பட்டர் அர்த்தம் காட்டினார் அடுத்தது பீம பராக்கிரம என்கிற திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்த ரத்தம் காட்டுகிற பொழுது பீமஸ்ய பதேஹே திரௌபதி பதி என்னால் ஆறு பீமன் அந்த பாண்டவர்களிலே ஒருவனான பீமன் யுதிஷனுடைய தம்பி அல்லது ருத்ரஸ்ய பயங்கரமாக இருக்கிறவர் இன்னொருத்தர் ஆறுனா ருத்ரன் என்கிற சிவன் இவா ரெண்டு பேருக்கும் பராக்கிரமம் எஸ்மாத்து அவர்கள் மிக பலசாலிகளாக பராக்கிரமசாலிகளாக இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால் பகவானுடைய அனுகிரகந்தான் ஆக திரௌபதியின் கணவனான பீமன் அல்லது ருத்ரன் ஆகியோருடைய பராக்கிரமத்திற்கு காரணமானவர் என்பதுதான் பீம பராக்கிரமஹா என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் என்பதாக சத்யசந்த தீர்த்தர் காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது திருநாமம் ஆதார நிலையகா என்பது அதாவது ஆதார நிலையான எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பவர் அதுதான் ஆதிசங்கர் பகவத் பாதர் நேரடியான அர்த்தத்தையே காட்டுகிறார் பிருத்திவியாதீனாம் பஞ்சபூதானாம் ஆதாரானாம் ஆதாரத்வாத் ஆதார நிலையா எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது எதுன்னு கேட்டால் பூமி முதலான பஞ்சபூதங்கள் தான் அதெல்லாம் ஆதாரங்கள் அந்த ஆதாரங்களுக்கும் ஆதாரமாயிருப்பவன் ஆறுனா பகவான் தான் என்று அந்த அர்த்தத்தை சொல்கிறார் பிருத்திவியாதீனாம் பஞ்சபூதானாம் ஆதாரானாம் ஆதாரத்வாத் ஆதார நிலையகா என்று அர்த்த சொல்கிற அடுத்தபடியாக இதே திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது தார்மிகத்தையா ஜெகத ஆதாராக பிரகலாத விபீஷண பாண்டவாதயா தேஷாம் நிலையா ஆதார நிலையகா அதாவது உலகத்திலே தர்மந்தான் உலகத்தை தாங்குகிறது அதுவும் கூட எப்படின்னு கேட்டால் தர்மத்தை அனுஷ்டிப்பவர்களாலே தான் உலகம் தாங்குகிறது தர்மோ ரக்ஷதி ரட்சித்தகா என்றெல்லாம் சொல்லுகிறார்களே ஆயினாலே தர்மிஷ்டர்களான விபீஷணன் பிரஹ்லாதன் பாண்டவர்கள் இவர்கள்தான் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார்களா அப்படிப்பட்டவர்களுக்கும் இவன் ஆதாரமாக இருக்கிறான் என்று தர்ம தார்மிகத்தையா ஜெகத இப்படி தர்மிஷ்டர்களாக இருக்கிறபடினாலே உலகத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவர்களான பிரகலாத விபீஷண பாண்டவாதயா அவர்களுக்கும் கூட நிலையகா ஆதாரா அதனால் ஆதார நிலையா என்ற அந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு மேலே ஆதார நிலையா என்கிற சப்தத்திற்கு சத்தியதந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது வேறு அர்த்தம் காட்டுகிறார் அதை என்ன காட்டுறார் ந வித்தியத்தே தாரோ தாரகோ ஏஷாந்தே அதராகா தைத்யாக அதராகனா தைத்தியாக தைத்தியர்கள் அசுரர்கள் யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் அந்த தேஷாம் சமூக ஆதார அதராக சமூக ஆதார தஸ்ய நிறைய நரகா ஆதார நிறையா ஆதார நிறையஹான்னு காட்டுறார் ஆதார நிலையா அந்த லாவுக்கும் ராவுக்கும் வேறுபாடு கிடையாது ஆஹா அசுரர்களினுடைய கூட்டங்களுக்கு நரகம் போல் உள்ளவர் என்று ஒரு அர்த்தத்தை காட்டினார் இன்னும் கூட ஒரு அர்த்தம் காட்டுகிறார் என்ன சொல்கிறார்னா ஆ சமந்தா துவாரா தேவேந்திர கிருஷ்டிதாரா இந்திரனாலே பொழியப்பட்ட மழை அந்த மழைக்கு தே ஆதாரா என்ன பண்ணா கோவர்தன மலையை கொடையாக பிடித்து அந்த மழையை தடுத்தவர் என்று அந்த இடையர்களுக்கு ஆதாரமாக இருந்தவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் அடுத்தபடியாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஓராவது திருநாமம் தாத்தா என்பது தாத்தா என்னால் இதற்கு ஆதிசங்கர பகவத் பாதர் இரண்டு விதமான பாடம் கொள்ளுகிறார் அதாதா என்று ஒரு பாடம் தாத்தா என்று ஒரு பாடம் சுவாத்மனா திருதா அஸ்யா அந்நா ந அதனால் நாஸ்தி தி தாத்தா நாஸ்தி தி அதாத்தா தம்மை தவிர வேறு ஆதாரமற்றவர் தம் வேறு யார் இவரை தவிர வேறு யாரும் தாங்குபவர் கிடையாது இவர் ஒருத்தர் தான் தாத்தா அதாத்தா அதனால் இவருக்கு வேறு ஆதாரம் கிடையாது படினாலே அதாத்தா என்று ஒரு அர்த்தம் சொன்னார் அல்லது சம்ஹார சமயே சர்வா பிரஜாக தயதி பிபதி சம்ஹார காலத்தில் எல்லா ஜீவாத்மாக்களையும் தாம் விழுங்குபவர் அதனால் இவருக்கு தாத்தா என்று திருநாமம் ஆஹா அதாத்தா என்றும் சொல்லலாம் தாத்தா என்றும் சொல்லலாம் என்று ரெண்டு விதமாக அர்த்தம் காட்டினார் ஆதிசங்கர பகவத் பாதர் இதே தாத்தா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் காட்டுகிற பொழுது கீழ்த்திருநாமத்தோடு சேர்த்து தொடர்ச்சியாக என்ன காட்டுகிறார் ஸ்வயம் தர்மாச்சாரியக்கேனா தாத்தா தாமே தர்மத்தை உபதேசித்தும் அனுஷ்டித்தும் காட்டுபவர் மற்றவர்களை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டினார்னு கீழ் திருநாமத்தில் சொன்னார் இங்கே இல்லை தாமே கூட அவதாரத்திலே தர்மசம்ஸ்தாபனார்த்தாயா என்று சொல்லப்பட்டபடி தாமே இந்த உலகத்திலே அவதாரங்கள் செய்து இந்த தர்மத்தை அனுட்சித்து காட்டுபவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் தாத்தா என்கிற திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்தர் தாரண போஷக கர்த்தா போஷண கர்த்தா என்று சொன்னார் எல்லாரையும் தாங்குவதும் செய்கிறார் போஷிப்பது வளர்ப்பதும் செய்கிறார் அதனால் இவர் தான் தாத்தா என்கிற அர்த்தத்தை காட்டுகிறார் இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ